ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் தடைகள் இல்லாத வெற்றி பெறத்துக்கும் ஒரு சில பரிகாரங்கள் நமக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஃபஸ்ட்டு விஷயங்கள் பிள்ளையாருக்கு டெய்லி ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு நிறைய பேர் பார்த்துட்டே இல்லைன்னா நம்ம கஜ கதை சுத்தம் இல்லாமல் வச்சுருப்போம் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் குறையக்கூடியதாக இருக்கும் அதனால் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதும் வீட்டில் எப்போவுமே பார்த்துட்டேன்னா நல்ல வாசனை திரவியங்கள்னு சொல்லுவாள் அதாவது சந்தன ஊதுபத்தி இந்த மாதிரி ஊதுபத்திகள் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் காலை மேலே இரு வேலைகள்லேயும் வாசல்லையும் தீபம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் தீபம் ஏற்றுறது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ஒவ்வொரு வாரம் மாயில் தோரணம் கட்டிக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பூஜை இடங்கள்லாம் வாரம் வாரம் சுவாமியை சுத்தம் பண்ணி சுவாமிக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு வழிபடுறது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாப்பாடு நிறையா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீண் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது தண்ணீரை நர செலவு பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் நம்ம வந்து எப்பவுமே நம்ம கந்த துணின்னு சொல்லி அதாவது நம்ம வந்து உபயோகித்த துணியை சீக்கிரமாக நிறைய சேமித்து வச்சுருக்கக்கூடாது சீக்கிரமாக அதை வாஷ் பண்ணிடணும் சீக்கிரமாக அதை அடுத்தடுத்த ப்ராசஸிங்க்கு கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி டெய்லி அந்த வீடு வந்து பார்த்துட்டினா அப்படியே ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடி வருவா வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி நிறையா இருந்துட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும் அதே சமயத்தில் நிறையா வீடுகளில் பார்த்துட்டேன் நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த குப்பை கடங்கு அப்படியே இருந்துகிட்டு அப்படி கிடையாது இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக அந்த குப்பை கடங்கை பிரிஞ்சு வச்சு பிரித்து வச்சு நம்ம கொண்டு போய் நம்மளே அதை கொ பொ கொட்டிடணும் வீட்டில் வந்து ஈசான்ய மொழின்னு சொல்லுவோம் அந்த ஈசான்ய மூலையில் வெயிட்டான பொருட்களை வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கன்னி மூளை இந்த கன்னி மூலையில் எப்பவுமே பணம் சேமிப்பிச்சு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இன்னும் அந்த இடத்துல நல்ல பலம் வாய்ந்ததாக மாறும் நம்மளுடைய குடும்பம் பெருகக்கூடியதாக இருக்கும் யாருக்கு முடியலையோ அவளை கிண்டல்கேலி பேசாமல் அவளுக்கு கூட இருந்து உதவி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அதை எடுத்து செயல்படுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் ஏன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உழைப்பு இருக்குது ஆனால் அதிர்ஷ்டம் என்பது தேவை அந்த அதிர்ஷ்டத்தை சேர்த்து வைத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே முன்னேற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாம் நல்ல மனிதர்கிட்ட பழகும் பொழுது நல்ல வெற்றியான விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடியதா அவங்ககிட்டேருந்து நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம் இன்றைக்கி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் மகாலட்சுமி வீட்டில் கூடி வரதுக்கும் இன்னும் அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு செல்வம் இல்லை எனக்கு பிரச்சனையாயிடுது அப்படின்னு சொல்கிறதோட அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பாருங்கள் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாள் நட்சத்திரம் பலாபலங்கள் எல்லாம் பார்த்தோம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி அற்புதமான யாகம் நடக்கிறது அதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவாடும் அதே சமயத்தில் இருபதாம் தேதி சண்டி மகா பூஜையும் பிரத்திங்கர சிறப்பு ஆராதனை நடக்கிறது அதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறார் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து செய்துக்கணும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களோடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலா மகேஷ் வேல்வேல்முருகாச்சி வேல்முருகனுக்கு ரஹரோகர நன்றி